श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्। श्रीदेवनायकपञ्चाशत्। स्वाधीनविश्वविभवं भगवन्विशेषात् त्वां देवनायकमुशन्ति परावरज्ञाः प्रायः प्रदर्शयितुमेतदिति प्रतीमः त्वद्भक्तिभूषितधियामिह देवभावम्। 12வது பத்தியம் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. 11வது பத்தியத்தில் திருவஹீந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த விசேஷங்கள், சேஷ தீர்த்தம் என்ன, பூமி தீர்த்தம் என்ன, கருட தீர்த்தம் என்ன, பிரம்ம தீர்த்தம் என்ன, இப்படிப்பட்ட தீர்த்தங்களால் சூழப்பட்ட அந்த க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தினுடைய சிறப்பை வந்து வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஔஷதகிரியை தேவர்கள் நமஸ்கரிக்கின்றன சதிச்சார். இப்போ இந்த 12வது பத்தியத்தில் சுவாரஸ்யமாக ஒரு கேள்வியை கேட்டு சுவாமி அதை சமாதானம் சொல்கிறார். பொதுவாக நம்ம சாஸ்திர கிரந்தங்கள் வாசித்தோம் வச்சுக்கோ, எப்படிலாம் கேள்வி கேட்கலாம்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு நமக்கு சாதாரணமாக தோணாது. அப்போ அதில் கேள்வி கேட்கக்கூடிய, அதாவது இந்த பூர்வபக்ஷம் சொல்லுவா, அதெல்லாம் வாசித்தா தான் ஓ இப்படியெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு தோணும். அதுவும் பொதுவாக நியாய கிரந்தங்கள் வாசித்தா நிறைய கேள்வி கேட்டுருப்பா அதில். அப்போ நமக்கு தோணாத ஒரு விஷயத்த சுவாமி இங்கே கேள்வியை கேட்குறார். என்ன அப்படின்னா, உமக்கோ தேவநாயகன் தேவநாதன் பெயர், ஆனால் அகில விஸ்வம், அதாவது இந்த விஸ்வம் முழுக்க உம்முடைய சொத்து. தேவர் வந்து லீலா விபூதிக்கும் ராஜா, நித்தி விபூதிக்கும் ராஜா, தேவலோக இத்தியாதி எல்லாத்துக்கும் ராஜா. அப்படி இருக்கச்ச உன்னை விசேஷித்து தேவநாதன்னு, தேவநாயகன்னு இந்த பராவரஜால் இருக்காளே, சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் வேத வேதாந்த பாரங்கதாக அவ அப்படி சொல்றாளே, எப்படி தகும்? அப்படின்னா மர்த்தியாளுக்கு உம்மால ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். மர்த்தியால்னா மனுஷால். அப்போ சுவாமி சொல்கிறார், சாதிக்கிறார். இது திருவஹீந்திரபுர புராணத்திலே இருக்கக்கூடிய வச்சனத்தை அப்படியே அழகாக தன்னுடைய திருவாக்கால் சொல்லியிருக்கார். என்னென்னா, இந்த தேவநாதனை அல்லது தேவநாயகனை வணங்குபவர்களுக்கு மறுபிறவி கிடையாது, அவாலும் தேவதுல்யாக அப்படின்னு சொல்லியிருக்கான். புனராவிருத்தி, அதாவது மறுபடியும் பிறப்புன்றது கிடையாது. அப்போது அவாளுக்கும் அந்த தேவத்துவம் சித்திக்கிறதுனால தேவநாயகன்றது பொருந்தும். உன்னை வணங்குறவாளுக்கும் நீ அந்த தேவத்தன்மையை கொடுப்பதனால் உமக்கு தேவநாதன்ற பெயர் பொருந்தும். ரெண்டா வச்சுக்கலாம், ஒன்று மோக்ஷன்ற பலனை எடுத்துட்டாலும் மறுபிறப்பு கிடையாது, அப்போ எல்லாம் தேவதுல்யால், இன்ஃபேக்ட் அவளை காட்டிலும் ஒரு படி மேலே. அல்லது எதைவானா கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு, அப்போ தேவ பதவிகளை கொடுத்தாலும் அப்போ தேவத்துவம் அவளை சித்திக்கப்படுது. ஆக மொத்தம் இதை காட்டுறதுக்காக தான் உன்னை தேவநாயகன்னு அவா சொல்கிறா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறோம்னு அழகாக சாதிக்கிறார் சுவாமி இந்த 12வது பத்தியத்தில். பகவன், பகவன் சப்தம், பகவன் சம்போதன பதம், பகவத்துன்னு சப்தம் அது, பகவான் பகவந்தோ பகவந்தா, அப்போ பகவன், ஹே பகவன் அப்படின்னு அர்த்தம். தெய்வநாயக பெருமானே பிரதீமஹா, பிரதீமஹான்னு சொன்னால் இந்த பத்தியத்தில் ரெண்டு மூணு கிரியாபதம் இருக்குது, இருந்தாலும் முதல்ல பிரதீமக எடுத்துப்போம். பிரதீமகன்னு எடுத்துட்டோம்னா நம்புகின்றோம். இணு கதவுன்னு தாத்து, அதில் பிரதின்றது உபசர்க்கம், பிரதி இணு அது சேர்த்து பிரதீமக, உத்தம புருஷக பகுவச்சனம், நாங்கள் பிரதீமக, வயம் பிரதீமக, நாங்கள் நம்புகின்றோம் அல்லது நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகுது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் 22வது பத்தியத்தில் இந்த கிரியாபதத்தை பயன்படுத்தியிருக்கார் சுவாமி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மஞ்சூஷிகாம் வேதகிராம் பிரதீமஹா அப்படின்னு பார்த்தோம். ஸோ வயம் பிரதீமஹா எதை அப்படின்னு கேட்டால், இதி பிரதீமஹா என்று நம்புகின்றோம். இதினா என்று, தஸ் என்ன அதுன்னு கேட்டால், தேவபாவம் பிராயஹ பிரதர்ஷயித்தும் பூஷித்ததியாம், துவத் பக்தி பூஷித்ததியாம்
देवभावं प्रायः प्रदर्शयितुं इति प्रतीमः। त्वद्भक्ति, त्वद्भक्ति ना उन्नडत्तिल भक्ति, भूषित दियाम अंद भक्तिये अंद बुद्धिके ओरु आभरणम। அப்படி பக்தியின் உன்னிடம் கொண்ட பக்தியினால் சிறப்புற்று விளங்கக்கூடிய புத்தியை உடையவர்களுக்கு, ஞானிகளுக்கு, பக்தர்களுக்கு தேவபாவம், தேவபாவம்னா தேவத்தன்மை, அதை பிராயக, பிராயக, பிராயேன, இதெல்லாம் பெரும்பாலும் மோஸ்ட்லின் அர்த்தத்தில் உபயோகமாகும். பிரதர்ஷயிதும் காட்டுவதற்காக, திஷ்பஷ்டு தாத்து, பஷ்யத்தின்னு சொன்னா பார்க்கிறது, தர்ஷயதுன்னு சொன்னா காட்டுறது, அப்ப பிரதர்ஷயிதம் சொன்னா நன்றாக காட்டுவதற்காகவே என்று நம்புகின்றோம். என்னன்னு கேட்டா இப்ப முன் பாதியோட அன்வயம் பண்ணிக்கணும். பராவரக்ஞாக ஸ்வாதீன விஸ்வ விபவம் துவாம் விசேஷாத் தேவநாயகம் உஷந்தி. பராவரக்ஞாகனு சொன்னா பிரம்மத்தை அறிந்த ஞானிகள். எம்பெருமானுக்கு பராவரன்னு ஒரு பெயர் இருக்கு, பராவரக்ஞாக, அப்படிப்பட்ட பிரம்மத்தை அறிந்த ஞானிகள், அவளுக்கு சிரேஷ்டம். உஷந்தியனபாய வாச்சகன் அங்க வரதராஜ மஞ்சாசல் சாதிச்சார். வேதம் சொன்னா கூட வேதமறிந்த பகவர் சொல்றது ரொம்ப விசேஷம். அழுவார் அங்க வேதமறிந்த பகவர் சாதிக்கிறார். அதே மாதிரி வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமாம் திருப்பாதம் பணிந்து சாதிக்கிறார் அழுவார். அப்படி அந்த வேதத்தை வாசிச்சு, வேதாந்தத்தை வாசிச்சு தெளிந்த புத்தி உடையவர்களுக்கு இன்னும் ஏற்றம். வேதம் சொல்றதை காட்டிலும் இவா அதை இதை நமக்கு இவா அதை சொன்னா நமக்கு நமக்கு இன்னும் விசுவாசம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட ஞானிகள் ஸ்வாதீன விஸ்வ விபவம், ஸ்வாதீன த்ரிவித சேத்தனா சேத்தனன் எம்பெருமானாருடைய வாக்கு, எல்லாவற்றையும் தனக்கு அதீனமாக உடைய, விபவம்னா சொத்து, அனைத்து பிரபஞ்சத்தையும் செல்வமாக உடைய துவாம் உன்னை, விசேஷாத்து தேவநாயகம், அப்படி இருக்க திரைலோக்கியத்துக்கும் அல்லது எல்லா எந்தெந்த லோகம் இருக்கோ அத்தனை லோகத்தும் லோகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய உன்னை குறிப்பா தேவநாயகம் எதுக்கு சொல்லணும்வா, தேவநாயகம் உஷந்தி அப்படின்னு கேட்கிறார். அப்படி இருக்க உன்னை தேவநாயகம், தேவர்களுக்கு மட்டும் நாயகன்னு காட்டுற மாதிரி இந்த பதம் இருக்கே உஷந்தி. உஷந்தி வந்து விஷன்னு ஒரு தாத்து, க்ஷமிக்கணும், வஷன் தாத்து, வஷ காந்தவ் விரும்புதல், அது வதந்தி அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்படுறது. அது வஷ்டி உஷ்டஹா உஷந்தின்னு போகும் லட்லக்காரம். அப்போ உஷந்தி, உஷந்தி பன்மை, உஷந்தி அனபாய வாத்தகன் அங்கேயும் பார்த்தோம். அனபாய வாத்தகன் ஸ்ருதிக்கு பெயர் உஷந்தி, கூறுகின்றன. இங்கேயும் பராவரக்ஞாக உஷந்தி, விரும்பி கூறுகின்றன அர்த்தம், வெறும் கூறுதல் இல்லை, விரும்பி கூறுதல். என்ன தேவநாயகம், துவாம் தேவநாயகம் இது உஷந்தி, உன்னை தேவர்களுக்கு நாயகன் என்று கூறுகின்றனர். ஏதத்து இக அப்படின்னு சொன்னார். இப்போ இப்படி கூறுதல் இகன்னு சொன்னா இந்த தலத்தில் திருவஹீந்திரபுரத்தில் தேவல் தெய்வநாயகனாக ஏழியிருப்பது துவத் பக்தி பூஷித்ததியாம் தேவபாவம் பிராய பிரதர்ஷயித்தும் இது பிரதீமகா அப்படின்னு தாத்பரியத்தை அங்கே லிங்க் பண்றார். ஸோ உம்மை சேவிக்கிறதுனால அந்த தேவத்தன்மை வந்து மர்த்தியாளுக்கும் கிடைக்கிறது, கிடைச்சிருக்கு, கிடைக்கும். அதனால இந்த பெயரானது இப்படி இதை காட்டுறதுக்காக தான் உமக்கு இந்த பெயர்னு நாங்கள் நம்புகின்றோம்னு அழகாக சாதிக்கிறார். ஒரு அன்பயத்தை பார்த்தோம்னா பகவன் பராவரக்ஞாக ஸ்வாதீன விஸ்வ விபவம் துவாம் விசேஷாத்து தேவநாயகம் உஷந்தி ஏதத் இக துவத் பக்தி பூஷித தியாம் தேவபாவம் பிராய பிரதர்ஷயித்தும் இது பிரதீமஹா. பகவன் பகவானே, தேவநாயக பெருமானே, பராவரக்ஞாக பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் ஸ்வாதீன விஸ்வ விபவம் அனைத்து உலகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் உன்னுடைய செல்வமாக உடைய துவாம் உன்னை, விசேஷாத்து குறிப்பிட்டு அப்படி சொல்லாம விசேஷமாக தேவநாயகம் தேவர்களுக்கு நாயகன் என்று விரும்பி கூறுகின்றனர் உஷந்தி. அது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டால் ஏதத்து இக இவ்வாறு ஏதத்துன்னு சொன்னால் மேலே இப்படி சொன்னது இக இந்த தலத்தில் துவத் பக்தி பூஷித தியாம் தீனு சப்தம் அது சீலிங்க சப்தம் தியாம்ன்றது ஷஷ்டி பகுவச்சனம் அவர்களுக்கு உன்னுடைய பக்தியே ஆபரணமாக உடைய சிறப்புத்தன்மையாக உடைய அவளுக்கு தேவபாவம் தேவத்தன்மை வருவது தேவபாவம் பவிஷ்யதி அப்படின்னு வச்சுக்கலாம்
பிராயஹனா பிராயேன பெரும்பாலும் பிரதர்ஷயித்தும் இதை காட்டுவதற்கு துமந்தம் இது பிரதர்ஷயித்தும் சொன்ன காட்டுவதற்கே இதி என்று பிரதீமக பயம் பிரதீமக நாங்கள் நம்புகின்றோம் இதான் 12வது பத்தியத்துக்கு அன்பையும் அர்த்தமும் ஆகின்றது கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ